அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பர் டேஸ்டியான பீக்கங்காய் முட்டை கிரேவி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருந்தீங்க, கண்டிப்பாக எல்லாருமே இதே மாதிரி மெஷர்மெண்ட்ல மெத்தட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்தி கூட, இட்லி, பரோட்டா, தோசை கூட, அதுக்கப்புறம் ரசம் சாதத்தோட அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பீக்கங்காய் கிரேவி செய்கிறதுக்காக 700 கிராம் அளவுக்கு பீக்கங்காவை தோல் உரித்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயத்தை வந்து சாப்பரில் சேர்த்து இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் கையால் வேணும்னாலும் ஆம்லேட் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா 3/4 வாசி வரைக்கும் நல்லா ஆயிலே வதங்க விடுங்க. நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இப்போ வந்து 2 தக்காளியை வந்து, அதாவது 1/2 தக்காளி பழத்தை பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு குற குறப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, இனிமேல் குற குறப்பாக அரைச்சி எடுத்து இது கூட சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி நல்லா பிரிஞ்சு வரும். தக்காளி நல்லா, தக்காளியில் இருக்கிற தண்ணி நல்லா ட்ரை ஆகிறது வரை வதக்கிக்கோங்க. தக்காளியில் இருக்கிற பச்சை ஸ்மெல்லாம் போகணும். தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லாவே வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை மணம் நல்லாவே மாறிடுச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பாதி தக்காளியை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதே வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து ரஃபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, ரொம்ப பொடிசாக கட் பண்ண வேணாம். இந்த தக்காளி வந்து கிரேவியில் கிடக்கும்போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், அதனால் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 2 தக்காளியை மிக்சியில் அரைச்சிட்டு இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி இது கூட பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகா காரத்துக்காக ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தக்காளி வதங்குறதுக்காகவும் இந்த பீக்கங்காய் கிரேவிக்கு ரெண்டுத்துக்குமே சேர்த்தே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி லைட்டாக சாஃப்ட் ஆகட்டும். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீக்கங்காய் ஆட் பண்ணிக்கலாம். பீக்கங்காய் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் மொத்தமாக கியூபாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இன்னும் பொடிசாக கட் பண்ணி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா ரவுண்ட் ரவுண்டாக சில பேர் கட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் சப்பாத்திக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு இதுதான் நல்லாயிருக்கும், அதனால் நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இப்போ பீக்கங்காய் சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலாலே மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இந்த அளவுக்கு பரட்டி விட்டதுக்கப்புறமா இப்போ ஒரு மூடி போட்டு இந்த பீக்கங்காவை சாஃப்டாக விட்டுடலாம். அதாவது தண்ணி நல்லா பிரிஞ்சு வரும். தண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்க வேணாம். இந்த பீக்கங்காயில் விட்டு வர தண்ணியை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பீக்கங்காய் சாஃப்ட் ஆகிடும். இப்போ ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு விட்டுருந்தேன், பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் நல்லாவே வதங்கி வந்திருக்கு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாயத்தூள் வந்து உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன், ஏன்னா சப்பாத்திக்கு வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து கிரேவியில் தண்ணி இல்லை அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ வந்து எனக்கு தண்ணி இருக்கனால நான் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். மசாலா சேர்த்ததுக்கப்புறமா 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்க விடுங்க. மசாலாவில் இருக்கிற பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் வரைக்கும் நான் நல்லாவே வதங்க விட்டுருந்தேன். எண்ணெய் நல்லா காயிலேருந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு பார்த்தீங்களா, நல்லாவே மசாலாவோட பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இந்த டைமில் வந்து காய்ச்சி வச்சுருக்க பால் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து பசும்பால் தான் காய்ச்சி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். பசும்பால் வேணான்னு நினைக்கிறவங்க இதுக்கு பதிலாக வந்து தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கிற மாதிரி ஒரு 1/2 டம்ளர்லேருந்து 3/4 டம்ளர் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தேங்காய் பாலும் வேணான்னு நினைக்கிறவங்க நார்மலாக தண்ணி விட்டு கூட வேக விட்டுக்கலாம், ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பால் சேர்த்து வேக விட்டுக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். பால் சேர்த்ததுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து குக் பண்ணியிருந்தேன். காய் நல்லாவே வெந்திருக்கு. காய் வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்திங்கன்னா சூப்பரான பீக்கங்காய் கிரேவி வந்து 3/4 வாசி ரெடி ஆகிடுச்சுங்க. உங்களுக்கு நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா முட்டை வேணாம்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயே வந்து கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. பீக்கங்காய் கிரேவி ரெடி ஆயிரும். ஆனால் இன்றைக்கி நான் வந்து முட்டை சேர்த்து செய்ய போகிறேன். இது வந்து சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் இதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி வந்து அதில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தண்ணி இல்லை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும், ஏன்னா வந்து தண்ணி இல்லாமல் நம்ம வெறும் காயோட சேர்த்தோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி நமக்கு தொட்டுக்கிறதுக்கு மாதிரி ஆகிடும், அதாவது கிரேவி மாதிரி இருக்காது, பொரியல் மாதிரி ஆகிடும். அதனால் வந்து லைட்டாக தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணி இருக்கிற ஸ்டேஜில் நான் ஒரு 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். முட்டை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த முட்டை எல்லா சைடுமே நமக்கு வந்து அந்த கிரேவியில் வந்து பிறண்டு வரணும். அப்போ தான் வந்து நமக்கு அது தனித்தனியாக தெரியும், தெரிஞ்சு தெரியும். அப்போ வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.
சில பேர் வந்து முட்டையை சேர்த்துட்டு மூடி போட்டு வேக விட்டு எடுப்பாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் இப்படி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து முட்டை ஸ்மெல் அடிக்காதான்னு நினைப்பீங்க. இதை வந்து சூடாக இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஆறி போயிடுச்சு அப்படின்னா முட்டை ஸ்மெல் லைட்டாக அடிக்க தான் செய்யும். இருந்தாலும் நீங்கள் சூடு பண்ணி சாப்பிட்டுக்கிறது நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை சேர்த்துட்டு நான் வந்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருந்தேன். நல்லா வந்து திரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நம்மளோட சூப்பரான பீக்கங்காய் முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த பீக்கங்காய் முட்டை கிரேவியை சப்பாத்தியோட ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்ஸ் எல்லாம் வந்துடாதீங்க. இன்னொரு வீடியோட மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.